சிவத்தை அறிவோம், நல்லதை கேட்போம், நேரத்தை பயனுள்ளதாக்குவோம், பேர் ஆனந்தம் பெறுவோம். சிவ அன்பர்களுக்கு என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு மூன்று கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த மூன்று கேள்விகளில் முதல் கேள்வியான ஏன் நாயன்மார்களையும் அருளாளர்களையும் நாம் வணங்க வேண்டும் என்ற கேள்விக்கு சென்ற பதிவில் பதில் அளித்திருந்தேன். இன்று இப்பதிவில் அடுத்த இரண்டு கேள்விகள் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்ட நாயன்மார்கள் எத்தனை, அவர்கள் பெயர் என்ன என்ற கேள்விக்கான பதில்களை பார்ப்போம். நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸில் கேட்ட கேள்விகளுக்கு ஆர்வமாக பதில் அளித்திருந்தீங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் செய்ய நினைக்கும் சிவப்பணியை நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக செஞ்சுருக்கீங்க. கமெண்ட் அளித்த அனைவருக்கும் என் நன்றிகள், பாராட்டுக்கள். வாங்க அந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சுப்போம். சுந்தரமூர்த்தி நாயனாரோடு சம்பந்தப்பட்ட நாயன்மார்கள் 9 பேர். சடைய நாயனார், இசைஞானியார், நரசிங்க முனையரையர், கோட்புலி நாயனார், ஏயர்கோன் கலிகாம்ப நாயனார், விரண்மிண்ட நாயனார், கலரிற்றறிவார் அதாவது சேரமான் நாயனார், சோமாசி மார நாயனார், கோட்புலி நாயனார். இந்த 9 நாயன்மார்களும் சுந்தரரோட எவ்வாறு சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். சடையனார், இசைஞானியார் இவர்கள் இருவரும் சுந்தரர் பெருமானின் பெற்றோர்கள். நரசிங்க முனையரையர் திருமுனைப்பாடி நாட்டை அரசாண்ட மன்னர், சுந்தரர் பெருமானின் வளர்ப்பு தந்தை. ஒரு நாள் நம்பியாரூர வீதியிலே தேர் உருட்டி விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது நாவலூர் பெருமானை தரிசித்துவிட்டு தேரில் அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தார் நரசிங்க முனையரையர். தெய்வீக தன்மை வாய்ந்த அழகு பொருந்திய சுந்தரரை பார்த்ததும் அவரை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. சடையனார், இசைஞானியாரின் சம்மதத்தோடு சுந்தரரை அரண்மனைக்கு அழைத்து சென்று தன் மகன் போல் வளர்த்தார் நரசிங்க முனையரைய நாயனார். கோட்புலி நாயனார் திருநாட்டியத்தான்குடி என்னும் திருத்தலத்தில் வாழ்ந்தவர் கோட்புலி நாயனார். அவர் சுந்தரர் மீது அன்பும் பக்தியும் கொண்டவர். ஒருமுறை கோட்புலி நாயனார் சுந்தரரை தன் இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து அவரை வணங்கி தன் இரு மகள்களான சிங்கடியார், வனப்பகையாரை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார். ஆனால் சுந்தரர் பெருமான் சிங்கடி, வனப்பகை இருவரையும் தன் மகள்களாக ஏற்றுக்கொண்டார். தன் தேவார பாடல்களில் தன்னை சிங்கடி வனப்பகை அப்பன் என்று கூறுகிறார். ஏயர்கோன் கலிகாம நாயனார் அவர் வைத்தீஸ்வரன் கோயிலை அடுத்துள்ள பெருமங்கலம் என்ற ஊரைச் சேர்ந்தவர். பறவையாரிடம் இறைவனை தூது அனுப்பியதால் சுந்தரர் மீது பகை கொண்டார். சூளையால் வருந்திய ஏயர்கோனுக்கு சுந்தரர் வந்தால்தான் இந்நோய் தீரும் என்று அசரீரியாக அறிவித்தார். சுந்தரர்க்கும் ஏயர்கோன் கலிகாம்பரின் சூளை நோயை தீர்க்கும்படி தியாகேசர் அறிவித்தார். ஆனால் ஏயர்கோன் கலிகாம்பரோ சுந்தரர் வந்து தீர்ப்பதை விட இச்சூளையை வயிற்றோடு கிழிப்பேன் என்று உடைவாளால் தம் வயிற்றை கிழித்து கொண்டு இறந்தார். சுந்தரர் அங்கு வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலிகாம்பரை கண்டு தன்னால்தானே இந்த மெய்யடியாருக்கு இந்த நிலைமை என்று எண்ணி கலிகாம்பரின் உடைவாளை எடுத்து தமது உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினார். அப்பொழுது இறைவன் திருவருளால் கலிகாம்பர் உயிர் பெற்று சுந்தரரை தடுத்தார். இருவரும் நண்பர்களாயினர். விரண்மிண்ட நாயனார் விரண்மிண்டர் திருச்செங்குன்றூர் என்ற ஊரை சார்ந்தவர். தலங்கள் தோறும் சென்று அம்மையப்பரை வணங்கி திருவாரூரை அடைந்து அடியார்களை வணங்கி பின் தியாகேசரை வணங்கி பிறகு அடியார்கள் வீற்றிருக்கும் தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களோடு அடியாராய் அமர்ந்திருந்தார். அன்று இறைவனை வழிபட வந்த சுந்தரர் அடியார்களை வணங்கும் பக்குவம்
இன்னும் நமக்கு வரவில்லை. என்றுதான் அடியவர்களுக்கு அடியவர் ஆவேனோ என்று எண்ணி அடியவர்களை மனதால் வணங்கி சற்று ஒதுங்கிச் சென்றார். இதனை கண்ட விரண்மிண்டர் திருக்கூட்டத்தை வணங்காது செல்கின்ற சுந்தரர் அடியார்களுக்கு புறகு, அவரை ஆட்கொண்ட இறைவனும் புறகு என்று சுந்தரரையும் இறைவனையும் ஒதுக்கி வைத்தார். இதனை கேட்டு அதிர்ந்து போனார் சுந்தரர். பின் அடியார்களின் பெருமையை தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி சுந்தரரை பாட பணித்தார் இறைவன். சுந்தரர் தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் திருத்தொண்டர் தொகைப்பதிகம் பாடி அருளினார். அதை கேட்ட விரண்மிண்டர் சுந்தரர் அடியார்கள் மீது கொண்ட பக்தியை எண்ணி பெருமகிழ்ச்சி கொண்டார். சோமாசி மாறநாயனார் சோழ நாட்டில் உள்ள திரு அம்பர் என்னும் தலத்தில் அந்தனர் மரபில் பிறந்தார். எண்ணற்ற சோம வேள்விகள் உலக நன்மைக்காக நடத்தியதால் சோமாசிமாரர் என்று சிறப்பு பெயர் பெற்றார். எத்தன்மையராயினும் அவர் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் அத்தன்மை உடையவர்தாம் நம்மை ஆள்பவர் என்ற தன் கொள்கையால் இறைவனின் அடியார்கள் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். எப்பொழுதும் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருந்தவர். உயிர்களிடம் இருக்கும் குற்றங்கள் நீங்கி நல்கதி பெறுவதற்கான வழி சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவடிகளை தொழுவதே ஆகும் என்று எண்ணியவராய் சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி அவர் மேல் மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். ஒரு முறை அம்பர் மாகாணத்தில் தான் செய்யும் வேள்வியை இறைவன் நேரில் வந்து ஏற்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார். சுந்தரரால் தான் நடத்தி வைக்க முடியும் என்று தீர்மானித்து சுந்தரரிடம் தன் மன விருப்பத்தை கூறினார். சுந்தரர் பெருமானும் இறைவனிடம் விண்ணப்பிக்க இறைவன் யாம் எவ்வுருவிலும் வருவோம், அதனை அறிந்து வேள்வியின் அவிர்வாகத்தை தர வேண்டும் என்று சுந்தரரிடம் கூறினார். சுந்தரரும் சோமாசிமாரரிடம் நடந்தவற்றை தெரிவித்தார். வேள்வியின் நாளன்று இறைவனும் அம்மையும் விநாயகர் முருகனோடு புளையன்புளத்தி வேடத்தில் வந்தனர். இறைவன் இறந்த கன்றுக்குட்டியை தன் தோளில் போட்டுக்கொண்டும் அம்மை சாராய களையத்தோடும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்தனர். இவர்களை பார்த்த அனைவரும் அங்கிருந்து ஓடினர். வந்தது இறைவன்தான் என்று விநாயகர் உணர்த்த சோமாசிமாரநாயனார் இறைவனுக்கு அவிர்வாகம் கொடுத்து இறைவன் திருவருள் பெற்றார். இறைவனின் இத்திருவிளையாடல் விரிவாக கேட்க இன்னும் அருமையாக இருக்கும். வேறொரு பதிவில் இந்த வரலாற்றை விரிவாக சொல்கிறேன். இவ்வாறு சுந்தரரின் நட்பால் இறைவன் திருவருள் பெற்றார் சேரமான் நாயனார். இவர் சேரநாட்டைச் சேர்ந்த மன்னர் ஆவார். இவரின் அன்றாட சிவபூசை முடிவில் இறைவனின் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழ்ந்தார். ஒரு நாள் சுந்தரரின் இசையால் சிலம்பொலி கேட்க தாமதமானது. அதனை அறிந்த சேரமான் நாயனார் சுந்தரர் மீது பக்தியும் அன்பும் கொண்டு அவரை சென்று வழிபட்டு சுந்தரரின் நண்பராயினார். இருவரும் ஒன்றாக பல தலங்கள் சென்று இறைவன் இறைவியை தரிசித்தனர். சுந்தரர் பெருமான் திருவஞ்சை களத்திலிருந்து வெள்ளானை மீதேறி கைலை செல்கிறார் என்று யோக சக்தியால் அறிந்து தன் குதிரையின் செவியில் பஞ்சாட்சரத்தை ஓத அதுவும் யோகம் கைவரப்பெற்று சுந்தரரை வலம் வந்து முன்பு சென்றது. சுந்தரரோடு சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் சென்றார். பெருமிழலை குறும்ப நாயனார் பாண்டி நாட்டில் உள்ள பெருமிழலை என்னும் ஊரைச் சேர்ந்தவர். சுந்தரரை நேரில் காணாமலேயே சுந்தரரை குருவாக கொண்டவர். யோக நிலையில் சுந்தரர் நாளை கைலை செல்கிறார் என்பதை உணர்ந்த நாயனார் முதல் நாளே கைலை அடைந்தார். இவ்வாறு 9 நாயன்மார்கள் சுந்தரரின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டுள்ளனர். இவர்களைத் தவிர வேறு நாயன்மார்கள் இருந்தாலும்
கமெண்டில் தெரிவிக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, சடையனார் இசைஞானியார் திருவடிகள் போற்றி போற்றி, நரசிங்க முனையரையர் திருவடிகள் போற்றி போற்றி, கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, ஏயர்கோன் கலிக்காம்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, விரண்மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, கலரிற்றறிவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, சோமாசிமார நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே அரஹர மகா தேவா சிச்சபேசா சிவசிதம்பரம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சிவம் சார்ந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. சிவத்தை அறிவோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.